ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிப்பூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அரசு விடுமுறை அறிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மழை நிலவரத்தின் அடிப்படையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சற்று முன் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்துருவோம். இன்று கனமழையின் காரணமாக விருதுநகர், அரியலூர், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இன்றும் நாளையும் தொடர்ச்சியாக 2 நாட்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அதாவது எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் அதாவது நவம்பர் 10 மற்றும் 11 ஆகிய 2 நாட்கள் தொடர்ச்சியாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களிலும் மழையின் அளவை பொறுத்து விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிப்பூ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.